ஹே சிங்கோஸ், வெல்கம் ஆர் வெல்கம் பேக் டு அவர் சேனல் லத்தி அவந்தி வ்ளாக்ஸ். நம்ம இன்னைக்கு வந்து ஒரு டே வ்ளாக் தான் பார்க்க போகிறோம். பட் ஆனால் நான் எடுக்கிறதே ஆஃப்டர்நூன் தான். இப்போ கரெக்டாக 1:00 ஆகுது. இப்போ நம்ம வந்து நான் காலையில் எழுந்துட்டு சாப்பிட்டு குளிச்சுட்டு வந்தேன். நான் எழுந்தது 10:00. அதுக்கப்புறம் குளிச்சுட்டு சாப்பிட்டுட்டு குளிச்சுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் மம்மி ஹெல்ப் பண்ணாலும் தான், வேறு எதுவும் பண்ணல நான் இன்றைக்கி. அதனால் இப்போ குளிச்சுட்டு கரெக்டாக வந்து வீடியோ எடுக்கிறதுக்குள்ளே எனக்கு இப்போது 1:00 கரெக்டாக ஆகுது. நம்ம வந்து இன்றைக்கி மோஸ்ட்லி என்ன பண்ண போகிறோன்னா, ஃபஸ்ட்டு நம்ம வீடியோ எடிட்டிங் ஒரு ஆப் லேப்பில் ஏற்றணும். ஏன்னா நான் ஃபோனில் ஸ்டோரேஜ் அதிகமாக எடுக்குதா, ஸோ கேமராவில் ஏற்றிட்டு நான் அப்படியே எடிட் பண்ணுனாலும் லேப்க்கு ஏற்றிட்டு தான் எடிட் பண்ணுவேன். ஸோ திரும்பி அதுக்கப்புறம் என் ஃபோனுக்கு ஏற்றி எடிட் பண்ணுறதுக்கு அதிலே எதனா எடிட்டிங் கற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இன்றைக்கி அதில் எதனா ஆப் ஏற்றணும். ஃபஸ்ட் நான் அதை யூடியூப்பில் பார்த்துட்டதுக்கப்புறம் தான் ஏற்றுவேன். ஸோ நம்ம இன்றைக்கி அந்த வேலையெல்லாம் பார்க்கலாம். இப்போ நம்ம வீடியோக்குள்ளார போகலாம். ஹே சிங்கோஸ், நான் யூடியூப்பில் தான் இவ்வளோ நேரம் வந்து எந்த ஆப் பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்த்துட்ருந்தேன். எனக்கு லேப் பற்றி அவ்வளோவெல்லாம் நாலேஜ் கிடையாது. பட் ஆனால் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக, இல்லை இப்போ தான் ஃபர்ஸ்ட் இப்போ தான் ஸ்டார்ட்டே பண்ணுறேன். ஆல்ரெடி ஒரு 1-2 வீடியோஸ் வந்து எடிட் பண்ணலான்னு லேப்பில் ஏற்றி வச்சுருந்தேன். பட் ஆனால் அதுக்கப்புறம் ஸ்கூலில் அது இதுன்னு சொல்லிட்டு நாங்கள் எடிட் பண்ணவே இல்லை. பட் இனிமேட் கண்டினியூஸாக வீடியோஸ் போடலான்னு ஒரு முடிவில் இருக்கனால இப்போ தான் நான் வந்து ஆப்லாம் ஏற்றி வைக்கலான்ட்ருக்கேன். ஃப்ளமோரா ஏற்றலான் இருக்கேன். ஏன்னா வந்து அது வந்து நார்மலாகவும் இருக்கும், பேசிக்காகவும் இருக்கும், ஏதோ ஒன்று எப்படி இருக்கும்லாம் தெரியாது. பட் ஆனால் ஃப்ளமோரா ஏற்றலாம், அப்படி இல்லைன்னா ஷார்ட்கட் ஏற்றலான் இருக்கேன். பட் ஷார்ட்கட் அதோட வெப்பேஜ் பார்க்குறப்பே கொஞ்சம் வியர்டாக இருக்குது, ஏதோ புரியாத மாதிரி. ஸோ ஃப்ளமோரா ஏற்றி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்போ ஏற்ற போகிறேன். ஃபஸ்ட்டு ஏற்றிட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். எதுனா சும்மா ஒரு வீடியோ எடிட் பண்ணி பார்க்கலாம், ஒழுங்காக வந்துச்சுன்னா நம்ம கண்டினியூ பண்ணலாம், அப்படி இல்லைனா இதை ட்ராப் அவுட் பண்ணிட்டு வேறு ஏதாவது கற்றுக்கலாம். பிளட் ஃப்ளமோரா இப்போ ஏற்றலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஹாட்ஸ்பாட் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஏற்றி பார்ப்போம், எனக்கு ஒரு ஐடியாவும் இல்லை எப்படி வரும், ஒழுங்காக வருமா இல்லை, நான் ஒழுங்காக எடிட் பண்ணுவேன்னு தெரியல. பட் பண்ணி பார்ப்போம். கனெக்ட் ஆகிடுச்சு. ஆக்சுவலி நான் இப்போ எடுத்துட்டேன். இப்போ இதை டவுன்லோட் பண்ணி செக் பண்ணலாம். நான் கூகுள் க்ரோமில் போட்டு தான் டவுன்லோட் பண்ணியிருக்கேன். அந்த லிங்க் வச்சு தான் எடுத்துருக்கேன். டவுன்லோட் ஆகுதான்னு ஃபஸ்ட்டு செக் பண்ணணும். ஆகுது. எப்படி டவுன்லோட் ஆகுதுன்னு பார்ப்போம். அதுக்குள்ளே யாரும் கற்று நிமிஷம் போய் செக் பண்ணுறேன். ஒரு வழியாக டவுன்லோட் ஆகுதுப்பா. எவ்வளோ ஆயிருக்கு, எவ்வளோ டவுன்லோட் ஆயிருக்கு. இது ஆக்சுவலி ஃபோன்லேயும் அவைலபிளாக இருக்குன்னு சொன்னாங்கப்பா. ப்ளே ஸ்டோரில் இருக்கா இல்லையா தெரில, ஆனால் ஃபோன்லேயும் இருக்குது அப்படின்னு தான் சொன்னாங்க. செக் பண்ணி பார்க்கலாமா? ப்ளே ஸ்டோரியே காணும். நான் தேடி எடுத்து கண்டுபிடிச்சி செக் பண்ணி பார்த்துட்டு வரேன். ப்ளே ஸ்டோர் எடுத்தேன். இங்கே இவ்வளோ ஆகிட்ருக்கு. அதுக்குள்ளே நம்ம இங்கே செக் பண்ணி பார்ப்போம். ஹே இருக்கு. ஒரு வேளை நம்மளுக்கு வந்து அதில் எடிட் பண்ண கம்ஃபர்டபுளாக இல்லை, ஃபஸ்ட்டு கற்றுக்கணும்னா நம்ம சாரி இதை வச்சு கற்றுக்கலாம் போல். பெஸ்ட்டில் ஃபஸ்ட் நம்ம இதில் டவுன்லோட் ஆகட்டும் பார்ப்போம். ஒரு வேளை நம்மளுக்கு அதில் புரியலை ஏதாவது வேறு எதனானா அப்புறமா ஃபோனில் இருக்கிறத வச்சு கற்றுக்கலாம். ஃபஸ்ட் இது ஏறட்டும். ஏறி முடிச்சோன்னே நான் வந்து உங்களை காமிக்கிறேன் எப்படி இருக்குது அப்படின்னு. நான் கனெக்ட் பண்ணி அதுக்குள்ளே அந்த ஃபோனில் வந்து 500 MB காலி பண்ணிட்டேன். இப்போ நான் 3 ஃபோன் இருக்கனால அந்த டவுன்லோட் பண்ணிட்டுருக்கேன். ஏன்னா விஜயமா ஃபோனு, மம்மி ஃபோனை, பையன் ஃபோன் இருக்குது, திரும்பி இறந்து தட்டுறேன். அதனால் 3 ஃபோனில் இருக்கனால எப்படினாலும் இன்றைக்கி டவுன்லோட் பண்ணிடலாம் நெட்டு பார்த்தும்னு நினைக்கிறேன். பட் நான் கலையிலேருந்து ஃபோன் பார்க்கலையா, அதனால் வந்து நெட்டு இருக்கும் பார்ப்போம். டவுன்லோட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மீதி ஏறிடுச்சுன்னா ஃபுல்லாக செக் பண்ணிட்டு அப்புறமா வந்து எவ்வளோ நெட் இருக்குன்னு பத்து வச்சு பார்ப்போம். 98% ஏறிடுச்சு. பட் நடுவில் வந்து விஜய் ஃபோனில் நெட் காலி ஆயிடுச்சு, ஃபுல்லாக டேட்டா ஓவர். ஸோ அதனால் நான் மம்மி ஃபோனில் இப்போ கனெக்ட் பண்ணி டவுன்லோட் பண்ணியிருக்கேன். அதுக்குள்ளே கால் 2 மணி காலையிலேருந்து இவன் ஃபுல்லாக டிராக்டர் பார்த்து செஞ்சான்னு பார்த்து எல்லாம் பார்த்து காலி பண்ணிட்டோம். இப்போ அந்த 2 ஃபோனில் ஃபுல் டேட்டா ஓவர், இதில் மட்டும் தான் நெட் இருக்குது. இதை வச்சு நான் எப்படி எடிட் பண்ணி அப்லோட் பண்ணுவேன், என்ன பண்ண போகிறேன்னு தெரில. பட் ஆனால் டவுன்லோட் மட்டும் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் இந்த ஆப் ஓப்பன் பண்ணி எப்படி இருக்குன்னு பார்க்குறதுக்கே நெட் பார்த்து மாத்திரல. எந்தலேருந்து ஆன் பண்ணால் இது இப்போயே காலியாகிடும். ஸோ அதனால் சாயங்காலம் நைட்டுக்கெலாம் நெட்டு பார்த்தாது. ஏதோ 98 அப்போலேருந்து நிற்குது. ஏன்னா இங்கே நெட் கம்மியாக இருக்கும். அப்போவே அலர்ட் வந்துருச்சு. மம்மி ஃபோன்லேயும் 100% அலர்ட் வந்துருச்சு. இப்போ நான் இந்த ஃபோன்லேருந்து கனெக்ட் பண்ணி டவுன்லோட் பண்ணிட்டு வரேன். டவுன்லோட் ஆனோன்னு இப்படி தான் காட்டுது. ஸ்டார்ட் நாவ் கொடுக்கலாம். லைட்டாக சுற்றும்னு நினைக்கிறேன், ஏன்னா நெட்டு கம்மியாக இருக்குது. பின்னாடி இவங்க கத்துறதுலாம் கண்டுக்காதீங்க. உள்ளே ஏதோ ஒரு வேலையை பார்த்துட்ருக்காங்க. திரும்பி டவுன்லோடா. ஏன் என்கிட்ட நெட் இல்லைப்பா, பிளாங்க் ஸ்க்ரீன் ஆகுது.
கொஞ்சம் டவுன்லோட் ஆக லேட் ஆகும்னு நினைக்கிறேன். இங்கே இவ்வளோ லைட்டு போட்டு நான் வெளிச்சம் எடுத்துகிட்ருக்கேன், பட் இந்த லேப் ஸ்க்ரீன்னாலே ஒன்றவோ இந்த இடம் ஃபுல்லாக டார்க்காக தெரியுதுல. இப்போது இதை மட்டும் நான் க்ளோஸ் பண்ணால் ப்ரைட்டாக தெரியும். இப்போ ஏதோ இது டவுன்லோட் ஆகி என் நெட்டும் இப்போ காலியாகாமல் இருந்தால் சரி. இது லோட் ஆகிட்டு எப்படி வருதுன்னு நான் பார்த்துட்டு வந்து உங்களை கூப்பிடுறேன். ஏன்னா இது எவ்வளோ நேரம் ஆகும்னு தெரில, பார்த்துட்டு வரேன். ஆக்சுவலி அது என்ன ஆகுதுன்னே தெரிலப்பா. டவுன்லோட் ஆகிடுச்சு, ஃபுல்லாக டவுன்லோட் ஆகிடுச்சு. பட் ஆனால் நான் வந்து அந்த பேஜில் வந்துட்டு பார்த்தா இல்லை ஹோமில் வந்துட்டு அது தேடினா எங்கேயுமே கிடைக்க மாட்டேங்குது. நெட்டு வேறு கம்மியாக இருக்கா, அதனால் வந்துட்டு இப்போ என் நெட்டு தீங்கிடுவோம்னு சொல்லிட்டு நான் அதை டவுன் அவுட் பண்ணிவிட்டு ஹாட்ஸ்பாட் ஆஃப் பண்ணி வச்சிட்டேன். டவுன்லோட் ஆகிடுச்சு, ஃபுல்லாக டவுன்லோட் ஆகிடுச்சு. ஓப்பன் பேஜ் கொடுத்துச்சு, ஆனால் வந்துட்டு என்ன ஆகுதுன்னு தெரில, நடுவில் டவுன்லோட் ஆக மாட்டேங்குது. அப்படி ஒரு வேளை இதில் வரலன்னா நம்ம ஃபோனில் எடிட் வச்சு ஃபோனில் டவுன்லோட் பண்ணி பார்க்கலாம். நான் இத்தனை நாளாக போட்ட வீடியோஸ்லாம் வந்து இன்ஷாட்டில் தான் டவுன்லோட் பண்ணேன். அதே மாதிரி எடிட் பண்ணலாம், இல்லை வேறு எதனா பண்ணலாம். பட் இன்றைக்கி இதோட போதும், நம்ம வேறு எதனா வேலை இருந்தால் பார்க்கலாம். ஏன்னா இதுக்கப்புறமும் நான் அதில் டவுன்லோட் பண்ணனா ஃபுல் நெட்டு தீந்துடும், அப்புறம் மூணுலேயுமே நெட்டு தீந்துடும். வேறு எதாவது முக்கியமாக செக் பண்ணுறது கூட நெட்டு கிடைக்காது. ஸோ அதனால் போதும். இப்போ நம்ம நேச்சுரலி ஃபேக் லவ் சாங் வந்து லிரிக்ஸ் எழுதிட்டு இருந்தேன், கொரியன் சாங்ஸ்னால லிரிக்ஸ் எழுதிட்டு இருந்தேன். அதனால இப்போ நான் வந்து மீதி லிரிக்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். சிங்கஸ் நான் வந்து அந்த வேலையெல்லாம் பார்த்துட்டு ஆக்சுவலி அது டவுன்லோட் ஆகிட்டு அந்த டவுன்லோட்ஸில் சேவ் ஆயிருக்கு. பட் ஆனால் அது திரும்பி டவுன்லோட் கேட்குது. இப்போ நான் திரும்பி டவுன்லோட் பண்ணுறதுக்கு கேட்குறேன். இப்போ பொறுமையும் இல்லை நெட்டும் இல்லை, அதனால் அதை அப்படியே போட்டு நான் இந்த வீடியோ இன்ஷாட்லேயே டவுன்லோட் பண்ணிக்கிறேன், எடிட் பண்ணிக்கிறேன்டான்ட்டு மேலே வந்துட்டேன். ஆக்சுவலி கீழே இவன் எதோ பண்ணிக்கிட்டு இருக்கான், நல்லா அடி வாங்கிட்டு வந்திருக்கேன். என் தலையெல்லாம் அந்தளவுக்குலாம் இல்லை, இருந்தாலும் அடிச்சிட்டோம். இப்போ நான் போயிட்டு மேலே துணி காய போட்டிருக்காங்க, எடுத்துகிட்டு வரலாம். ஃபஸ்ட் போயிட்டு எடுத்துகிட்டு வருவோம். இல்லை நான் காய போட்டு கீழே வந்துட்டேன், கீழே வந்துட்டேனா ஏன்னா வெயில் அடிக்கிறதுல, சரி வெயில் அடிக்குது நான் இப்படியே காய போட்டு கீழே வந்துட்டேன். இவன் இப்போது அடிச்சுக்கிறோன்ற பேரில் நாங்கள் ஒரு சம்பவம் பண்ணிட்டோம். என் கையில் அந்த பிரேஸ்லெட் இவன் பிச்சு போட்டோம். அந்த ஜாயின் வந்து இந்த குட்டி குட்டி பாய்ஸாக இருக்கும், அது குட்டியாக இருக்கும், ரொம்பவே குட்டியாக இருக்கும்ன்றதுனால ஈஸியாக பிஞ்சிடுது. நான் ஆல்ரெடி ஒன்று பிச்சுட்டு செகண்ட் வாங்கினேன், இதையும் பிச்சிட்டான். ஸோ அங்கேயும் போய் அதை வேறு வாங்கிட்டு வரணும், ஏன்னா அது வந்து நாங்கள் ஒரே மாதிரி போட்டிருக்கிறதா, அதனால நான் இப்போ அதை வாங்கியே ஆகணும். இப்போ டார்லமாக அது போட்டிருக்காலா தெரில, ஏன்னா அது இங்கேயே இருக்கும்னு நினைக்கிறேன், ஊருக்கு போயிருக்கா. பட் இருந்தாலும் வந்து அது என் கையில் எப்பயுமே இருந்துச்சு, பட் பிச்சிட்டோம் காலையில் சண்டை போடுறன்ற பேரில். ஸோ அதை அங்கேயும் போய் நம்ம வாங்கிட்டு வரலாம். அப்புறமா வந்துட்டு இப்போ என்ன பண்ண போகிறோம்னா தெரியல, எதனா போய் பண்ணலாம். ஃபஸ்ட் நான் அந்த லிரிக்ஸ் எழுதி கம்ப்ளீட் பண்ணும். நான் இப்போ கொரியன் கற்றுக்கலான்ற ஒரு முடிவில் இருக்கனால ஃபஸ்ட்டு அந்த சாங் கற்றுக்கணும்னு முடிவு எடுத்தேன். எதுக்கோ அது எழுத ஆரம்பித்தேன். ஸோ அதை எழுத ஆரம்பிச்சனால அதை எழுதி முடிக்கணும், நம்ம இப்போ எழுதி முடிக்கலாம். ஏ சிங்கோஸ், நாங்கள் வந்து கிளம்பிட்டோம், கடைக்கு போயிட்டு வாங்கிட்டு வரலான்ட்டு. அதுக்கப்புறமா அந்த இது வந்து சார்ஜ் வந்து கம்மியாக இருந்ததுனால நான் வந்து அப்போ வெறும் சும்மா வீடியோ மட்டும் எடுத்து வச்சுருந்தேன், அதனால தான் இப்போ ரெக்கார்ட் பண்ணி வாய்ஸ் கொடுக்குறேன். அதுக்கப்புறம் நான் கோயிலுக்கு போக முடியாதுன்னு நான் போகல, பட் விஜயமா வந்து போயிட்டு வந்தாங்க. கோயிலுக்கு நான் வெளில நின்றுருந்தேன், சும்மா ஒரு 5 மினிட்ஸ் 2 மினிட்ஸ் போயிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம். ஹே சிங்கோஸ், அதுக்கப்புறம் நாங்கள் வந்து கோயிலுக்கு போயிட்டு சுற்றிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்துட்டோம். வீட்டுக்கு வந்துட்டு நான் மெஹந்தி வாங்கிட்டு வந்தேன்னா, ஸோ மெஹந்தி போடலான்ட்டு போட்டுட்ருக்கான், அவந்தி போட்டுட்ருக்கா. இந்த குட்டி பையன் கையில் கூட நாங்கள் எழுதி விட்டுருக்கோம். அதுக்கப்புறம் வந்தோன்னு உங்களுக்கு காட்டுறேன். ஆக்சுவலி நாங்கள் மெஹந்தி போட்டுட்ருக்கோமா இப்போது, அதனால் வந்துட்டு ஏன்னா எல்லோரும் ஃபோன்லேயும் நெட்டு சுத்தமாக காலி, ஸோ வெட்டியாக உட்காந்துருக்கிறதுக்கு அது மெஹந்தி போட்டுட்ருக்கோம். நான் மெஹந்தி போட்டு உங்கள் கையில் காட்டுறேன். எப்பையும் நான் போடுறப்போ எப்போ மெஹந்தி போட்டாலும் இல்லை சும்மாவே கூட ஜேகி கையில் இருக்க டேட்டோ போடுவேன், அதையும் போட்டு வச்சுருக்கேன், ட்ரை ஆனோன்னே உங்களுக்கு காட்டுறேன். நான் வெளில சும்மா ஊர் சுற்றுறப்ப அவ்வளோவா வீடியோ எடுக்கல, ஏன்னா என் ஃபோனில் சார்ஜர் சுத்தமாக இல்லை, 15% என்னமோ தான் இருந்துச்சு. கொஞ்சமாக வீடியோ எடுத்தேன், அதுவும் கூட பே எதுவுமே வாய்ஸ் கொடுக்கல, அப்புறமா ரெக்கார்ட் பண்ணி கொடுத்துக்கலான்ட்டு அப்படி கொஞ்சமாக வீடியோ மட்டும் தான் எடுத்தேன். நான் ஊர் சுற்றுறது எப்படின்னு நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ எடுத்து வச்சுருக்கேன், அந்த வீடியோ உங்களுக்கு நான் காட்டுறேன். அது முன்னே அக்கா இருந்தப்போ சும்மா எடுத்தோம், பட் இதில் சும்மா போட்டு விடுறேன், வேணும்னா பார்த்துக்கோங்க. இப்போ நான் மெஹந்தி போட்டு முடிச்சுட்டு அப்புறமா முடிஞ்சால் உங்களுக்கு நைட் வந்து காட்டுறேன். லத்திஹா, இப்போ எங்கே நம்ம போகிறோம், எங்கே போகிறோம்? டோராவோட வீட்டுக்கு வேணா வந்து போகிறேன். ஸ்டூப்பிட், எப்படியும் தெரியல.
ஆக்சுவலி நாங்கள் இங்கே ஒரு யூடியூபரோட வீடு ரொம்ப நாளாக தேடிக்கிட்டு இருக்கா, நான் கிடைக்க மாட்டேன். உங்களுக்கு யாக்கா தான் தெரியும்னா சொல்லுங்கப்பா. ஆனால் அது எந்த யூடியூபர்னு நான் சொல்ல மாட்டேன், ஏன்னா காப்பி ரைட் போட்டுருவாங்க. இல்லை அந்த யூடியூபரை வீடு தேடி வந்து அடிப்பாங்க. அவங்க இப்போ யூடியூபை விட இன்ஸ்டா இன்ஃப்ளூயன்ஸராக இருக்காங்கப்பா. எவ்வளோ ஃபாலோ வச்சுருமா, ட்ரில்லியன் மில்லியன். அப்படியே வேறு லெவல் ஹசூரியன்ஸ்னு சொன்னாலே கெத்தா அவங்க தான் நம்ம வருவாங்க. க்ளூ வேணால் கொடுக்குறேன் அவங்களோட டான்ஸப்பா. சரி நான் உங்களுக்கு அவங்க தெரியுதா அந்த லாஸ்ட்டில் இருக்க அந்த ஆட்டோ. ஆக்சுவலி இன்னைக்கு இந்த ஆட்டோவில்னா நாங்கள் வெல்ப் வாங்கி சாவோம். அதை காட்டுறதுக்காக இவ்வளோ நேரம் நடந்து வர வந்தோம். நான் அசிங்கப்பட்ட இடத்த பார்த்தா அவங்களுக்குலாம் அப்படி ஜாலியாக இருக்கும்ல. என்னை விட அக்கா தான் பெருசாக அசிங்கப்பட்டாங்க தானே. இந்த சம்பவம் அங்கே போனதுக்கப்புறம் சொல்லலாம். ஆ உங்களுக்கு அங்கே நான் வச்சுருந்தேன் சம்பவத்தை ஃபுல்லாக அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்கிறேன். அந்த வீட்டுக்கிட்ட வந்துட்டோம், அந்த வீடு அங்கே தான் இருக்குது. பட் அந்த ஆட்டோ இப்போ இல்லை. நான் உங்களுக்கு அந்த ஸ்பாட் கிட்டே போய்ட்டு அந்த கதையை சொல்கிறேன். ஆக்சுவலி நான் அசிங்கப்பட்டேன். ஏ ஆக்சுவலி அக்கா தான் ரொம்ப அசிங்கப்பட்டாங்க. நான் வந்து முன்னாடி ஓடிட்டேன், விட்டுட்டு நான் இந்த பக்கம் நின்றுட்டு இருந்தேன்னா அக்கா நடந்து போய் அங்கே போனாங்க. அதுக்குள்ளே நான் ஓடிட்டேன். அந்த ஆண்ட்டி எது கூப்பிட்டாங்கன்னு தெரியாது. ஆனால் நாங்கள் போய் அந்த ஸ்பாட்டை காமிச்சிட்டு அந்த கதையை ஃபுல்லாக உங்களுக்கு சொல்கிறேன். இதுதான்ப்பா எங்கள் ஏரியாவில் இருக்க ஸ்கூலு. கவர் ஆயிடுச்சா, ஃபுல்லாக கவர் ஆயிடுச்சாலே தெரில. நான் ஆனால் என் ஸ்கூலில் ஆல்ரெடி உங்களுக்கு காட்டியிருக்கேன், ஏதோ ஒரு விலாக்லேயே காட்டியிருக்கேன். ஆக்சுவலி நான் ஆட்டோவை பற்றி பேசுகிறப்ப ஒரு ஆட்டோ வருது. ஆட்டோ எங்கே வரும்ப்பா, இருங்க. ஒருவேளை இந்த ஆட்டோவாகவே இருக்குமோ, இல்லை அது நிற்கல. ஆக்சுவலி நம்ம ஸ்பாட்டே தாண்டிட்டோம். அந்த வீடு எதுனா இங்கே பாரதியார் ஸ்கூல் இருக்கா, அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டில். ஓகேவா, இந்த வீட்டுக்கு இங்கே தான் ஆட்டோ நின்றுச்சு. இந்த இங்கே ஆட்டோ நின்றுட்டு இருந்துச்சா. ஆக்சுவலி நாங்கள் அங்கேருந்து நடந்து வந்துட்டுருந்தோம். இங்கேருந்து இப்படியே நடந்து வந்துட்டுருந்தோமா. அச்சோ இப்போ அந்த வண்டி வெளில வந்துட்டாங்க, இப்போ நம்ம ஓடிடலாம். அப்புறமா நான் கதையை சொல்கிறேன். ஆக்சுவலி இன்றைக்கி வந்து நாங்கள் எப்பயும் போல் ஊர் சுற்றிட்டு இருந்தோம், சும்மா அப்படி போயிட்டு இருந்தோம். அப்போ வந்து அந்த அங்கே ஒரு ஆட்டோ நின்றுட்டு இருந்துச்சு. அக்கா வந்து அந்த ஆட்டோ உட்காந்து பக்கம்னு சொல்லிட்டு போனாங்க. பார்த்தா உள்ள அந்த ஆண்டி வந்து பக்கத்தில் கேட் இருக்கும், அந்த கேட் கிட்ட அந்த ஆண்டி வந்து உள்ளே உட்காந்துருந்தாங்க. அந்த ஆண்டியை பார்த்தோன்னே ரெண்டு பேரும் தெரிச்சிருச்சு. ஓடுற அந்த ஆண்டி எதுக்கு கூப்பிட்டாங்கன்னு தெரியல. உள்ளே வந்து உட்காரு பாருங்கன்னு சொல்லி கூப்பிட்டாங்களா, இல்லை என்ன பார்க்கணும்னு கூப்பிட்டாங்களா தெரியல. கூப்பிட்டோன்னே நாங்கள் அப்படியே ஓடி வந்துட்டோம். இதுதான் அந்த கதை. நான் அதுக்கு எதுக்கு இவ்வளோ சீன் கொடுத்தேன்னா கண்டென்ட் தான். என் ஸ்கூலில் ரொம்ப மிஸ் பண்ணேன்னா வைக்க வேண்டாம். இப்போ ஏன் நம்ம எப்படி போகிறோமா, எப்படி போகலாம், கட் பண்ணியிருப்போம். தெரியுமா வாக்கிங் போவோம் ஸ்ட்ரீட். அன்னைக்கு ஒரு நாள் மூணு நாய் பற்றி நாங்கள் தப்பிச்சோம். எப்படின்னா அந்த குட்டி நான் ஃபஸ்ட்டு ஒரு இடத்துல காட்டினாங்க நாய் தப்பிச்சது. அதே மாதிரி வந்துட்டு இன்னொரு இடத்துக்கு போனோம், அங்கே ஒரு நாய் நின்றுச்சு, அது குலைக்க ஆரம்பிச்சோன்னே நாங்கள் ஓட ஆரம்பிச்சிட்டோம். அதே மாதிரி இன்னொரு ஸ்ட்ரீட்டுக்கு போயிட்டு அதே மாதிரி அந்த நாய் நாங்கள் ரூட்டை மாறுறதே நாய் துரத்தத்தை வச்சு தான் வீட்டுக்கு போய் சேர்க்குற அளவுக்கு. நீங்கள் எப்படினா சுற்றி சுற்றி வீட்டுக்கு போய் சேர்ந்துருவோம். அதனால் ஏதோ ஒரு ரூட்டில் போயிட்டு நாய் துரத்தத்தை வச்சு நாங்கள் வீட்டுக்கு போவோம். இதைத்தான் எங்கள் பிளான். இல்லை சீக்ரெட்டு, யாருக்கும் சொல்லிடாதீங்க. ஹே சிங்குஸ், நான் போயிட்டு வந்துட்டு ஆச்சு வாங்கிட்டு வந்துட்டு மெஹந்தி போட்டுட்டேன். போட்டு முடிச்சிட்டேன். கொண்டாந்து நாங்கள் வெளில உட்காந்துட்டு வெளில வாக்கிங் போயிட்டு எப்படி எப்படியோ போட்டுட்டோம். போட்டு இப்போ தான் உள்ளே வந்தேன். ஆக்சுவலி எனக்கு தூக்கம் வரலையா, அதனால தான் நான் இப்போ விலாகை மீட்டி முடிக்கிறேன்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த தூக்கம் வந்து போய் தூங்கிருப்பேன். பட் ஆனால் தூக்கம் வராதனால லேட்டாக தூங்கி தூங்கி பழகிடுச்சு. இவன் கையில் கூட நான் அழகாக ஐலா அப்ளூ அவந்தின்னு போட்டிருந்தேன். பட் ஆனால் ஐலாவை மட்டும் தெளிவாக என் வளைச்சி வச்சுருக்கான். ஏன்னா நான் அது மேலேயே போட்டேன்னா அது இந்த இடம் வந்து அந்த இது மாட்டி மாட்டி அழிஞ்சிச்சு. காலையில் நல்லா ட்ரை ஆனோடனே டார்க் ஆகிடும். அதுக்கப்புறம் உங்களுக்கு காட்டுறேன். நான் இங்கே ஜேகேவோட டேட்டூவும் போட்டேன். பட் ஆனால் அது வந்து ட்ரை ஆகாதனால லைட்டாக தெரியுது. இப்போ உங்களுக்கு தெரியுதான்னு தெரில. காலில் கூட லைஃப் போஸ் ஆனால் எழுதி வச்சிருந்தாலும் உங்களுக்கு நான் இன்னும் காட்டுறேன். நாளைக்கு வந்து எப்படி இருந்தாலும் விலாக் எடுப்போம். நாளைக்கு நாங்கள் ஊருக்கு போகிறோம்னு நினைக்கிறேன். லாஸ்ட்டாக நம்ம இந்த வீட்டில் விலாக் எடுக்கிறோன்னு நினைக்கிறேன். இல்லை நாளைக்கு எடுப்பேன், காலையில் சம்திங் எடுப்பேன். எடுத்து வைக்கிறதுலாம் இருக்கு, நான் எதுவுமே எடுத்துக்கல. ஸோ நாளைக்கு நம்ம மீதி விலாகை கண்டினியூ பண்ணலாம். பட் மீதியோட விலாகை நம்ம இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க. நம்ம அடுத்த வீடியோவில் வந்து உங்களை பார்க்குறேன்.